வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சமுதாய விழிப்புணர்வு சிந்தனை மன்றத்தில், சிந்தனை முற்றத்தில் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை நாளும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற அற்புதமான இந்த சிந்தனை மன்ற முற்றத்தில் இன்று மிகச்சிறப்பாக தலைமையேற்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய விழா தலைமை தாங்கி சீருரை வழங்கியிருக்கிற அருமைக்குரிய செந்தில் முருகன் சிட்பண்ட்ஸ் நிறுவனர் ஐயா கே மாரப்பன் அவர்களே, பாராட்டுதலுக்கும் பேரன்புக்கும் உரிய திரு பரணியம் நடராஜ் அவர்களே, தவம் நிகழ்த்தியிருக்கிற அன்புக்குரிய டி ஆர் முரளிதரன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மங்களம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் வே முத்துராமலிங்கம் தேவநாயகி அவர்களே, ஒரு மிகச்சிறந்த அற்புதமான அறிவு சார்ந்த தெளிந்த உரையை வழங்கியிருக்கிற பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் விளங்குகிற பொதிகை தொலைக்காட்சிக்கு புதிய வண்ணத்தையும் எண்ணத்தையும் ஊட்டியிருக்கிற கவிஞர் ஆண்டாள் பிரியதர்சினி அவர்களே, நன்றியுரை நவிழ இருக்கிற அருமைக்குரிய கே கே பாலசுப்ரமணியம் அவர்களே, பேரன்புக்குரிய தொழிலதிபர் எஸ் எஸ் எம் மில்ஸ் ஐயா வேலுச்சாமி அவர்களே, நாம் இந்த அரங்கத்தில் நிற்பதற்கும் உங்களை காண்பதற்கும் உங்களை கண்டு கலந்து பேசி மகிழ்வதற்கும் காரணமாய் விளங்குகிற கோவையைச் சேர்ந்த அன்பர் பேரன்புக்கும் பெரும் பாராட்டுதலுக்கும் உரிய உலக திருக்குறள் பேரவையின் தலைவர் அன்புக்குரிய பழ தரும ஆறுமுகம் அவர்களே, தவத்திரு சுந்தரராஜ் அடிகள் அவர்களே, பெரியோர்களே, பெருமக்களே, சான்றோர்களே, அருமை தாய்மார்களே, காலம் கரைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அரங்கம் நிறைந்திருக்கிற வெள்ளத்திற்கிடையே நானும் ஒரு சிறிய உரை ஆற்ற வேண்டும். எல்லோரும் மெய்த்து களைத்து போயிருக்கிற நேரம், நீண்ட நேரம் பேசி உங்களை வருத்தாமல் சில வார்த்தைகள் இங்கே பதிவு செய்து விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். சாலை ஓரத்தில் ஒரு சிறுவனை எல்லோரும் போட்டு உதைத்துக் கொண்டிருந்தார்கள். எதற்காக அவனை அடிக்கின்றார்கள் என்று கேட்டு, அவன் முன்பு ஒரு சிற்றுண்டி சாலையில் வேலை செய்திருக்கிறான், இப்போது அவன் வேலைக்கு சேர்ந்திருக்கிற இடம் பூச்சி மருந்து விற்பனை செய்கிற நிலையம். கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தார். தம்பி, 2 கிலோ பூச்சி மருந்து தா என்று கேட்டார். பையன் முன்பு சிற்றுண்டி சாலையில் ஹோட்டலில் வேலை செய்த ஞாபகத்தில் கேட்டுவிட்டான், ஐயா சாப்பிடவா பார்சலா என்று கேட்டுவிட்டான். அதனால் அவனுக்கு விழுந்தது தர்ம அடி. இது எதை எங்கே பேசக்கூடாது என்பதற்கு உதாரணம். ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடித்தவர் ஒரு ரயிலில் புகைவண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தார். அவரோடு ஒரு பெண்மணி விடாமல் பேசிக் கொண்டு வந்தார். விஞ்ஞானிக்கு இந்த பெண்மணி எப்போது பேச்சை நிறுத்துவார் என்று நினைப்பு. அந்த நேரத்தில் அந்த அம்மையார் சொன்னார், ஐயா நீங்கள் தான் கடவுளை போன்றவர். ஏனம்மா, அற்புதமான தொலைக்காட்சி பெட்டியை நீங்கள் கண்டுபிடித்து தந்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் எங்களுக்கு கடவுளை போன்று. விஞ்ஞானி சொன்னார், கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்கள் அம்மா, நான் கடவுளை போன்றவன் இல்லை, கடவுளை விட மேலானவன் என்று சொன்னார். அந்த பெண்மணி அதிர்ந்து போனார். விஞ்ஞானி விளக்கம் சொன்னார், அம்மா நான் கண்டுபிடித்திருக்கிற தொலைக்காட்சி பெட்டியை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் உங்களுக்கோ எனக்கோ பிடிக்கவில்லை என்றால், விருப்பம் இல்லை என்றால் அதை அணைத்து விடலாம், நிறுத்தி விடலாம். நான் கண்டுபிடித்திருக்கிற தொலைக்காட்சி பெட்டி தான், நீங்களோ நானோ பார்க்க விரும்பவில்லை என்றால் அதை அணைத்து நிறுத்தி விடலாம். ஆனால் ஆண்டவன் படைத்த படைப்பாகிய உங்கள் தொண்டையை நான் விரும்பி கூட நிறுத்த முடியவில்லையே, அதனால் தான் நான் கடவுளை விட மேலானவன் என்று அந்த விஞ்ஞானி சொன்னார். சபை சலித்து போகாமல் அயர்ந்து போகாமல் இருக்கிற நேரத்தில் தான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் மகிழ்ச்சி. சிந்தனை முற்றம் பல்வேறு தொழில்களுக்கு இடையே உழைத்து களைத்து போயிருக்கிற நீங்கள் மூளையை பொறிகளை புலன்களை தவத்தந்தை வேதாத்ரி மகரிஷி காட்டிய தடத்தில் ஆன்மீக சிந்தனையோடு அருச்சிந்தனையோடு அறச்சிந்தனையோடு சிந்திக்கிற இந்த சிந்தனைகளுக்கு பின்புலமாய் உரமாய் விளைநிலமாய் விளங்குகிற பரணி நடராஜ் அவர்களை
எவ்வளவு பாராட்டினாலும் தகு. இந்த நேரத்திலேதான் இந்த மண்ணின் பெருமை, இந்த மக்களின் பெருமை, இந்த மண் எதற்கே உரிய சிறப்பு, தியாகத்தின் திருமண்ணாய். ஒரு தேச கொடி என்பது வெறும் அடையாளம் அல்ல, அதுதான் என் தேசம், அது வெற்று துணி அல்ல, இந்த தேசத்தின் மானம் என்று அதற்காக உயிரை தந்தானே திருப்பூர் குமரன், இந்த மண்ணில் சாய்ந்தானே. அந்த தியாக பூமி, அந்த தியாக பூமி காட்டுகிற அந்த தடத்தை எண்ணி பார்க்கிறோம். உப்பு கடலோரம் வாழ்கிற மக்கள் மட்டுமல்ல, எங்கள் இந்திய திருநாட்டின் மக்கள் மானத்தில் குறைந்தவர்கள் அல்ல, தமிழர்கள் அதற்கு சற்றும் குறைவானவர்கள் அல்ல என்று வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒருவன் வணிக கப்பல் ஓட்டினான், அது போர்க்கப்பலாய் ஓட்டி காட்டினான். அதற்காக வெள்ளை ஏகாதிபத்தியம் அவனுக்கு வழங்கிய தண்டனையை நீதிமன்ற வளாகத்தில் கேட்டு அவன் உடன் பிறந்த தம்பி அங்கேயே பித்தனாகி போனான், பைத்தியமாகிவிட்டான். அந்த நேரத்தில் எதற்கும் அஞ்சாத அந்த தன்மான தலைவன் நடுக்கடலில் அவனை கப்பலை நிறுத்தி வைத்து அவனை சிறை கொட்டடியில் அடைத்து வைத்து உன் கப்பலை அடிமாட்டு விலைக்கு தா என்று கேட்டபோது கூட நடுக்கடலில் உப்பு காற்றில் என் கப்பல் துருப்பிடித்து அழியுமே ஒழிய ஒருபோதும் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு விற்க மாட்டேன் என்று தன்மானத்தில் சரிந்து விடாத அந்த தமிழன் தான் நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை கேட்டு தன் தம்பிக்காக சொந்த ஊர் மக்களிடம் சொன்னான். என் அருமை தூத்துக்குடி வாழ் வணிகமணி உணவு வணிக பெருமக்களே, என் உடன் பிறந்த தம்பி எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை கேட்டு பைத்தியமாகிவிட்டான். இந்நேரம் அவன் தெருவோரத்தில் எச்சில் இலைகளை பொறுக்குவதற்கு நாய்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பான். எனக்காக அவனுக்கு ஒருவேளை உணவை தாருங்கள். என் அருமை தூத்துக்குடி வாழ் ஜவுளி வணிக பெருமக்களே, கந்தலுடைகளோடு என் தம்பி அங்குமிங்கும் ஓடித் திரிவான், என் பொருட்டு அவனுக்கு ஒரு மாற்று உடை தாருங்கள் என்று கெஞ்சி கேட்டான் கப்பலோட்டிய தமிழன் வாவூசி. இதுதான் தேசத்திற்கு தியாகம் தந்த கைமார். சவம் கூட அவன் பேச்சை கேட்டால் சீவன் பெற்ற சிவமாய் உயிர்த்து எழும் என்று சொல்வார்கள். அவன் உடம்பு அழுகி போனது, ஆனால் உயிர் ஒருபோதும் அழுகவில்லை. அழுகிய உடலோடு அவன் பயணித்தான், கால்நடையாக பயணித்தான், கட்டை வண்டிகளில் பயணித்தான். அவனுக்காகவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒரு சட்டத்தை போட்டது, தொழுநோயாளி புகைவண்டியில் பயணிக்க கூடாது என்று. அந்த ஒற்றை மனிதனுக்காக போடப்பட்ட சட்டத்தை கண்டு அவன் சலித்து போய்விடாமல் கட்டை வண்டிகளில் கிடந்தும் புரண்டும் மக்களை சந்தித்து தேசக்கனலை ஊற்றினான். அவன் பேச்சை கேட்டால் சவம் கூட சீவன் பற்றி எழும், அவன்தான் சிவம் என்ற சுப்பிரமணிய சிவா. இப்படியெல்லாம் தியாகத்தின் தொடர்ச்சி. அந்த தியாகத்தின் தொடர்ச்சியில் இருக்கிற இந்த தியாக பூமியிலேதான் திருப்பூர் குமரன் போன்ற தியாகிகளை எண்ணி இங்கே உரையாற்ற வேண்டியிருக்கிறோம். இங்கு சிந்தனையாளர்கள் இல்லை, சிந்தனையை செயல்படுத்துகிற செயல் வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த தளத்திலேதான் மனிதன் மட்டும்தான் சிந்தனைக்குரியவன். அதனால்தான் அவனுக்கு ஆறாவது அறிவு, பகுத்து பார்க்கிற அறிவு, நன்மை தீமைகளை கண்டு அறிகிற அறிவு. ஆனால் நன்மை தீமைகளை கண்டு அறிகிற அறிவு அவன் வாழ்வின் வளத்திற்காக போகிற போது சுயநலத்தோடு சேர்ந்து சுருங்கி போகிறது. கால்நடை மருத்துவமனை என்ற பெயர் பலகை, என்னை அழைத்து வந்தவரும் ஒரு கால்நடை ஆய்வு மருத்துவர். கால்நடை மருத்துவமனை என்ற பெயர் பலகையை பார்த்தபோது இந்த மருத்துவமனை யாருக்கு பயன்படும் என்று கேட்டோம். காலால் நடக்கின்ற ஆடு மாடுகளுக்கு பயன்படும் என்றார்கள். மனிதனும் காலால் தானே நடக்கின்றான், அவனுக்கு இந்த மருத்துவமனை பயன்படாதா என்று கேட்டோம். மனிதன் காலால் மட்டும் நடப்பவன் அல்ல, அவன் கருத்தால் நடப்பவன், சிந்தனையால் நடப்பவன். அதனால்தான் நடையின் நின்றுயர் நாயகன் என்று அவன் போற்றப்படுகிறான். நம் சிந்தனையின் தடத்தை பார்க்கிறோம், ஆழ்ந்து அகன்று தெளிந்த சிந்தனையின் மரபு தமிழ் சிந்தனை மரபு. இந்த மரபிலேதான் ஒருவன் உரத்து சொன்னான், எப்போதும் கனிந்து சொன்னவன், நெகிழ்ந்து சொன்னவன், மகிழ்ந்து சொன்னவன், ஆணையிட்டு சொன்னான். எப்போது ஆணையிட்டு சொல்கிறான்? இந்த மனிதன் சிந்திக்க வேண்டும், இந்த தமிழன் சிந்திக்க வேண்டும், தமிழ் மரபு சிந்திக்கப்பட வேண்டும் என்ற தடத்தில்
அவன் உரத்து சொன்னான். எப்படி சொன்னான்? எதையும் நெகிழ்ந்து மகிழ்ந்து கனிந்து சொன்னவன் ஆணையிட்டு சொன்னது இதுதான். அது ஒரு அரசனின் ஆணை அல்ல, ஆண்டவனின் ஆணையும் அல்ல, ஒரு தெளிந்த சிந்தனையாளனின் ஆணை. மனித குலமே, உனக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய ஐயங்கள், இவற்றை தீர்ப்பதற்கான ஒற்றை திறவுகோள் இதுதான். கற்க என்று உரத்து கூவினான். கற்பது ஒன்றுதான் சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்குமான கருவி என்று உரத்து சொன்னான். அதைத்தான் ஆன்மீகத்தின் தளத்தில் இன்று ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்து தாய் மண்ணில் கால் பதித்தவுடன் அவரை பார்த்து கேட்டார்கள், ஐரோப்பிய நாடுகளின் விஜயம் எப்படி இருந்தது, அங்கு எப்படி மக்கள் வாழ்கிறார்கள், இங்கு எப்படி மக்கள் இருக்கிறார்கள். ஒற்றை வரியில் அவர் சொன்னார், அந்த தீர்க்க தரிசி சொன்னார், ஐரோப்பாவிலும் ஏழைகள் உண்டு, நம் நாட்டிலும் ஏழைகள் உண்டு, அங்கு வாழ்கிற ஏழைகளுக்கும் நம் நாட்டில் வாழ்கிற ஏழைகளுக்கும் ஒரு வேறுபாடு, நம் நாட்டில் தாழ்ந்த நிலையில் உள்ள மக்களை உயர்த்துவதற்கு ஒரே வழி கல்வி, 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 அது ஒன்றுதான் இந்த தேசத்தை உயர்த்த முடியும் என்று முழங்கினார் சுவாமி விவேகானந்தர். அந்த தடத்தில்தான் சிந்தனையின் மரபு தொடர்கிறது. சிந்தனையின் மரபு தொடர மறுக்கிற சமூகத்தில்தான் கோவிலை கட்டுவது, கும்பாபிஷேகம் செய்வது, இதுதான் புண்ணியத்தின் தேடல் என்று நம்பிக்கொண்டிருந்த சமுதாயத்தில்தான் ஒருவன் கெஞ்சி சொன்னான், ஐயா, கோவிலை கட்டு, கும்பாபிஷேகம் நடத்து, அது புண்ணிய செயல்தான், அதையும் விட ஒரு கோடி புண்ணியம் உண்டு, அதுதான் ஏழைக்கு எழுத்தறிவி, ஏழைக்கு எழுத்தறிவி, அதுதான் கோடி புண்ணியம் என்று சொன்னான் பாரதி. அதைத்தான் இன்றைக்கு ஆன்மீகத்தையும் அறிவையும் இணைப்பதாக நம் அறிவு திருக்கோயில்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றன.